விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் எடை குறைவுடன் பிறக்கும் குழந்தைகளை கண்காணிக்க 1000 மின்னணு தொழில்நுட்ப வளர்ச்சி கண்காணிப்பு கருவிகளை கொள்முதல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்படவுள்ள ஒரு கருவி 8500 ரூபாய் என்ற விலையில் வாங்குவதற்கு 85 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவிகளை சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகமான IIT வடிவமைத்துள்ளதாகவும் இதற்காக மத்திய அரசு 68 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கல்லூரி கனவு திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் நாசர் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு கல்லூரியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர், மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் எந்தெந்த படிப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்தும், எந்த படிப்பை தேர்வு செய்தால் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு உள்ளது என்பது குறித்தும் ஆலோசனை வழங்கினார். மேலும் மாணவர்கள் தங்களது கல்வித்தரத்தையும் தகுதியையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 53 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த அவசர சிகிச்சை தனிப்பிரிவு தொடங்கப்பட்டதால் இந்த பகுதி பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 407 பயனாளிகளுக்கு 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். அப்போது பேசிய அவர், மகளிருக்கு சிறு குறு தொழில் செய்வதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், மாநிலம் முழுவதும் வேளாண் துறையை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் திருக்குறள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வாரியாக பிரிக்கப்பட்டு பனை ஓலைச்சுவடியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் இந்த புத்தக கண்காட்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள ஓலைச்சுவடி திருக்குறள் காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அபியாஸ் அதிவேக வான்வழி இலக்கு ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை மையத்திலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO தெரிவித்துள்ளது. வானில் உள்ள இலக்குகளை குறைந்த உயரத்தில் விரைந்து சென்று தாக்கக்கூடிய திறன் படைத்தது இந்த ஏவுகணை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் KK வேணுகோபாலின் பதவிக்காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று அவர் பணி நீட்டிப்பை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் அவருக்கு 3 மாத கால பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது.